தெலுங்குல தெலுங்கு பேசுறீங்களா? அதான் கேக்குறாங்க. நாங்க தெலுங்கு பேசுவோம், தமிழும் பேசுவோம். சரி 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 சரி. நாங்க இருக்கிறது வந்து பூந்தமல்லி. நாங்க இருக்கிறது எத்தனை வருஷம் அந்த இது பண்றீங்க, இந்த தொழில் பண்றீங்க? இது வந்து எங்க தாத்தா காலத்துல இருந்து நாங்க பண்றோம். சரி சரி. இது மாதிரி எத்தனை மாடு இருக்கு? இருக்குது, ஒரு 10 மாடு மேல இருக்குதாங்க. ஓகே. இதுக்கு என்ன ட்ரைனிங் இருக்கு? அதாவது இதுக்கு ட்ரைனிங் வந்து தலையாட்டுறது, மொத்தம் கொடுக்கறது. ஓ, மொத்தம் கொடுக்கறது, படுக்க சொன்னா படுக்கிறது. ஓ, அதெல்லாம் இருக்கு. நமச்சுக்காரன் நமச்சுக்காரன் பண்ண சொன்னாக்கா கோயில கோயில் தாண்ட போய் ஊய்ந்து கும்பிட்டு சொன்னா ஊய்ந்து கும்பிடுவோம். அதெல்லாம் இருக்கு. ஏயா, நம்ம அம்மா அம்மாருக்கு கொடுப்பாங்களா? சந்தோஷமா கொடுப்பாங்களா? அங்க பீட சந்தோஷமா இருக்கணும்ட்டு, அங்க காத்திரமாறு லட்சணமா இருக்கணும்ட்டு, அங்க கோயில் அங்க கோயில் குட்டிங்க நோய் நோடி நம்ம லட்சணமா இருக்கணும்ட்டு சொல்லிட்டு வாட அப்பா. நம்ம அம்மா அம்மாருக்கு எந்த கையால கொடுப்பாங்கன்ட்டு ஐயாவுக்கு சோத்து கை காட்டு. நம்ம கோயில் கோயில் தாண்ட போனாக்கா சாமி ஊய்ந்து கும்பிடுவாங்களா? இதா எப்படி ட்ரைனிங் கொடுக்கறீங்க அதுக்கு? அது நாங்க வந்து சின்ன வயசுல ட்ரைனிங் கொடுப்போம். நம்ம அவளை கண்ணுக்குச்சி இருந்தா அவளை கண்ணுக்குச்சிலேயே நாங்க கத்து கொடுப்போம். ஓகே. இது வந்து ரொம்ப சின்ன கண்ணுட்டி மாதிரி தானே இருக்குது? ரெண்டு வயசு இருக்கும் இல்லையா? ஓகே. ரெண்டு பல்லு பல்லு காட்டுங்க. ஒரு பல்லு, ஒரு வருஷத்துக்கு ஒரு பல்லு முளைக்கும் இல்லையா அதுக்கு? எப்படி இந்த ட்ரைனிங் கொடுக்குறீங்க அதுக்கு? சொன்னமே சின்ன கண்ணுகுட்டில இருந்து அது நாங்க சொல்றது. நாங்க வந்து கயிறு கட்டிட்டு நாங்க வந்து வெளிப்போம். வெளிச்சு பேருக்கு அதுவா கத்திக்கிச்சுனா அந்த கயிறு அவுத்துரும். அவுத்துட்டு பேருக்கு அவளை மத்தியில வச்சு, ஏயா நம்ம ஐயா எந்த கையால கொடுப்பாரு, ஏதா நமச்சுக்காரம் பண்ற கை, அது மாதிரி சொல்லி காட்டும். எத்தனை வருஷமா பண்றீங்க அது? அதாவது மூணு தலைமுறை பண்றீங்க. ஓகே. இந்த நாதஸ்வரம் வாசிக்கிறது? நாகஸ்வரம் வந்து நான் சின்ன குழந்தைலதான் கத்துக்கிட்டேன். ஓ, குழந்தைலதான் கத்து. இது உங்க அப்பா தாத்தா கொடுத்ததா உங்களுக்கு? இது நாங்களா வாங்குறது? காசு கொடுத்து வாங்குறது. அது ஏன் உடைஞ்சிருக்கு? அது வந்து இந்த மாடு மெத்திச்சு. ஓ, இது வந்து மெத்திச்சு.
பழம் கொடுத்தா சாப்பிடுது இல்லையா? போதுமான வருமானம் இருக்கா அதுல? எங்களுக்கு கடிக்கிறது 300 ரூபாய் 400 ரூபாய் கடிக்கணும் சார். அதுல எப்படி நீங்க வந்து நாங்க தவிடு கீடு சாப்பாடு செலவு எல்லாம் பாத்துக்கோங்க. அப்ப ஃபேமிலி எல்லாம் எப்படி, குடும்பம் எல்லாம் எப்படி ரன் பண்ணுங்க? குடும்பம் எல்லாம் நாங்க சேர்த்து வைக்கிறோம் காசு மட்டும்தான். மிச்சம் போவோம் எங்க வயிற்று செலவுக்கு, என் மாட்டுக்கு தவிடு போவோம், வெக்காய் கீக்காய் போவோம், நாங்க எடுத்து வைக்கிறதா காசு. இப்ப பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறாங்களா? இல்ல, எங்க பசங்க எல்லாம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சரி சரி சரி, நாங்க போயிட்டு அங்க ஒரு பத்து நாள் அந்த ஊரு வந்து இன்னொரு ஊருக்கு போனா அங்க ஒரு 10 நாள் அப்படி அப்படி சேர்ந்து அப்படி போனோம். நீங்க எவ்வளவு, எத்தனை பேர் இருக்கீங்க உங்க குடும்பத்துல? எங்க குடும்பத்துல இப்ப எங்க குடும்பத்துல இருக்கிற வரையும் எல்லாம் செத்து போய் எங்க அக்கா தங்கச்சி எங்க அண்ணன் கூட செத்துட்டான். எங்க அப்பா எங்க அம்மா எல்லாம் செத்துட்டாங்க. எங்க அக்கா ஒண்ணுதான் இருக்கு. எங்க அக்கா தான் என்ன வளர்த்ததே, வளர்த்து கல்யாணம் பண்ணுது. எங்க மாமா எங்க அக்கா தான். சரி, இப்போ இப்போ ஒரு ஊருக்கு போறீங்க, அந்த ஊர்ல யாராவது இறந்துடுறாங்கன்னா எந்த ஊர்ல நீங்க அடக்க முடியுங்க? எங்க ஊருக்கு எதுவும் போயிடுவோம். எந்த ஊருக்கு? குந்தமல்லி. அங்க கொண்டு போயிடுங்க, அங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அங்க வீடு கீடு எல்லாம் கட்டி பழகம், இது மாதிரி மக்களுங்க எல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப பழகம். சின்ன குழந்தைல இருந்தா அங்கேயே பழகம். இப்போ நீங்க வந்து இப்போ ஒரு ஊர் போறீங்க, இப்ப எலெக்ஷன் எல்லாம் வந்தா ஓட்டு எங்க போடுவீங்க? எங்களுக்கு ஓட்டு எல்லாம் இல்ல சார். ஓட்டு கிடையாது. ஓட்டு வந்து இப்பதான் எங்களுக்கு ஆதார் கார்டே வந்தது. ஆதார் கார்டு வந்திருக்கா? இப்பதான் வந்தது எங்களுக்கு ஆதார் கார்டு. சரி, அதுக்கு முன்னாடி எனக்கு ஆதார் கார்டு இல்ல. இப்பதான் எனக்கு ஆதார் கார்டு வந்துச்சு. அதெல்லாம் வந்து ஓட்டு எலெக்ஷன் அது மறுபடியும் எடுக்கணும் போயிட்டு. ஆனா உங்களுக்கு அதெல்லாம் இருக்குல்ல? அதெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அரசு அங்கீகாரம், அதுக்கு அரசு செய்யற உதவிகள்லாம் வந்து இதுல கொடுத்தாங்க எங்களுக்கு அய்யப்பாக்கத்துல. உங்களுக்கு வந்து ஏதாவது சங்கம் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கா? இல்ல, அதெல்லாம் தெரிஞ்சு எங்களுக்கு சங்கன்றதே எனக்கு தெரியாது. ஏதோ நாங்க இருக்கிறது. உங்க பேரு? என் பேரு முருகா. முருகா, மாட்டுக்கு ஏதாவது பேர் இருக்கா? மாட்டுக்கு பெருமாள். நான் வைக்கிறது செல்லமா கூப்பிடுறது வந்து மயில நான் செல்லமா கூப்பிட்டு. மயில கோயந்தா நாராயணா அம்பையா மாறு வாசலான வண்டியா அங்க சந்தோஷமா கொடுப்பாங்க. அங்க பீட மாறு லட்சணமா இருக்கணும். அம்ப சந்தோஷமா இருக்கணும்ட்டு அங்க பீட மாறு லட்சணமா இருக்கணும்ப்பா கடவுளியே. அங்க காத்திர லட்சணமா இருக்கணும். அங்க அங்க நோய் நொடி இல்லாம லட்சணமா இருக்கணும்ட்டு அம்ப ஐயா மாறுக்கு சந்தோஷமா இருக்கணும்ட்டு வாழ்த்துட்டு வாடா எப்பா போடா சாமி போடா போடா கோயந்தா என் பேரு மாறு ஐயாக்கு வாழ்த்திட்டு வா. பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். போன் நம்பர் தான் கொடுங்க, எங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுக்கிறேன். சரி, கொடுக்குறேன்.
உங்க வீட்டுல எத்தனை பேர் இது மாதிரி பண்றாங்க? எங்க வீட்ல வந்து எங்க அக்கா பசங்க, எங்க மாமா, வேற எதுவும் கிளி சோசியம் அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. தலைமுறை தலைமுறை அந்த பூம்பு மாடு தான். இதுவே தான் பூம்பு மாடு தானே சொல்லுவீங்க இதுக்கு? தலைமுறை இதுதான். இது கூட வேற என்னெல்லாம் அடிஷ்னலா என்ன பண்றீங்க? வேற எதுவும் வேற எதுவும் அதெல்லாம் இருந்தது. என்ன பண்ணீங்க? வந்து எங்க தாத்தா காலத்துல வந்து மாடு வச்சு ஒரு கோயிலாண்டு வச்சுக்கின்னு ஒரு பொட்டை மாடு ஒரு கடா மாடு வச்சு கல்யாணம் பண்ற மாதிரி அதெல்லாம் இருந்தது. இப்ப எல்லாம் கால் மாறி போச்சுட்டு தான் நாங்க எதுவுமே பண்றது இல்ல. இப்போ என்னென்னமோ தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு, உலகளாவிய டிஜிட்டல் இதெல்லாம் வந்துருச்சு. இந்த காலத்தில் நீங்கள் இந்த இது தொழிலை வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு போகிறீங்களே, இதில் என்ன அப்படி என்ன உங்களுக்கு அதில் உங்களுக்கு வருமானமும் சந்தோஷமும்? வருமானம் வந்து ஒரு நாளைக்கு போனேன் எங்களுக்கு 300-400. அது பத்தாதேங்க, இந்த காலத்தில் பத்தாதே. அதுக்குன்ட்டு ஏதோ ஒரு ஒரு வீட்டில் 2-3 ரூபா தான் கொடுக்குறாங்க. அதுக்குன்ட்டு நாங்கள் என்ன பண்ணுறது? அது வயிற்று போய்ப்புக்கு தான் நாங்களும் பார்க்குறோம். இன்னொரு வீட்டுக்கு போனால் 2 ரூபா கொடுக்குறாங்க, இன்னொரு வீட்டுக்கு போனால் 1 ரூபா கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு வீட்டில் ஒரு 50-100 ரூபா கொடுப்பாங்க. அது சும்மிருக்கிறவங்க கொடுப்பாங்க இல்லைன்னா இல்லை, அது வச்சுன்னு வயிற்று போப்போம் நாங்கள் பார்த்துப்போம். ஏதோ ரொம்ப தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வந்தா ரொம்ப நாள் அந்த ஊர் வந்து சுத்துற மாதிரி இருந்தா. ரொம்ப தூரம் போவீங்களா இல்ல வந்து? இப்ப போற இடத்துல சாப்பிடுறது அல்லது அது மாதிரி ஹோட்டல்ல சாப்பிடுவீங்களா, வீட்டுல எடுத்துட்டு போயிடுவீங்களா? ஊருங்களை கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். ஊர்ல கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. குட் மார்னிங் சார். ஐயா கொடுத்தாரா? இதெல்லாம் எப்படி கரெக்டா அது பண்ணுது? அது பயமுறுத்தி அடிச்சு துன்புறுத்தி பண்ணுவீங்களா? அடிக்க மாட்டீங்க. எப்படி கரெக்டா பண்ணுது அது? நாங்க வந்து ட்ரைனிங் ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் குத்துறோம். வந்து நாங்க ட்ரைனிங் குத்துறோம். ட்ரைனிங் குத்திட்டு நாங்க தூரமா நின்னுந்து ஏயா அந்த ஐயா எந்த கையால கொடுத்தாரு, ஏயா ஏதோ அந்த ஐயாவுக்கு சோத்து கை காட்டு, அது மாதிரி நாங்க சொல்லி கேட்டோம். அது அது மாதிரி தெலுங்கும் தெரியுமா அதுக்கு? தெலுங்கும் தெரியும். தெலுங்குல சொல்லுங்க. ஏயா மனசு ஐயா மன அழகா இருச்சினாரா? நிஜம் வேணா மன அழகா ராஜாத்துல இருச்சினாரு எது? ஸோ தெலுங்கும் தெரியுது, தமிழும் தெரியுது, வேற என்ன மொழி தெரிய மாட்டுங்க. உங்களுக்கு தங்குற இடத்துல போலீஸ் தொல்லை அது மாதிரிலாம் இருக்கா? மக்கள் ஏரியா மக்கள்லாம் ஆதரவு உங்களுக்கு கொடுக்குறாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. வேற ஓப்பனில் பப்ளிக்கில் தங்கியிருக்கீங்க இல்லையா? இப்போ நான் அன்றைக்கி பார்த்தேன் அந்த தாலுகா பழைய தாலுகா போயிடுவாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அந்த கழிவங்கெல்லாம் போச்சு. இப்போ உங்களுக்கு கிராமங்கள் பக்கம் போவீங்களா? கிராமம்னா எங்கள் ஊர் சைடு தான் நாங்கள் போவோம். இல்லை இப்போ இந்த தொழில் பண்ணுறது பற்றி சிட்டி இல்லையா? சிட்டி பெஸ்ட்டாக இருக்கா உங்களுக்கு வசூல், கிராமங்களில் வசூல் வசூல் ஆகுமா? சிட்டியில் தான். ஆ சிட்டியில் தான். சிட்டியில்னா பொங்கல் நன்னா இங்கே வந்துடும். ஆ சரி கொடுக்குறவங்க இது தெரிஞ்சு விடுங்கிறதுல ரொம்ப நாள் தெரிஞ்சு விடுங்க. கிராமத்துல குழந்தைலேருந்து பாய்கி சுத்துறோம்ல, இப்போ உங்ககிட்ட நான் பாய்கிறேன். ஆமா இப்போ நம்ம பொங்கல் உங்ககிட்ட வந்தனா உங்ககிட்ட இருக்குது 50-100 ரூபா நீ கொடுப்பேன். அது மாதிரி தான் சார். சரி சார். அப்போ கிராமங்களோட சிட்டியில தான் உங்களுக்கு வசூல் அதிகமாக இருக்கு? அது வந்து சிட்டி கிராமில் வந்து புடவை மாட்டுக்கு வயிற்று சாப்பாடு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு மிச்சம் இருக்குது எடுத்து வச்சுப்போம். அது நாளைக்கு வந்து மாட்டுக்கு செலவாகும்.
இப்போ நீங்கள் பொது வழியில் நீங்கள் வந்து தங்கியிருக்கும்போது திருடங்க வந்து திருடிட்டு போகிறது அந்த மாதிரிலாம் இருக்காது. யாராவது முடிச்சுட்டு உஷாராக இருக்கு. அவங்களுக்கே தெரியும் அவங்க யாய போட்டவங்க இதெல்லாம் செய்யக்கூடாதான்ட்டு அவங்களுக்கே தெரியும். அவங்களாண்டு வந்து அது நல்லா பண்ண மாட்டாங்க. அவங்களாண்டு இருக்கிறது நம்மளுக்கு கொடுத்துட்டு போவாங்க. ஒரு ரூபாய் பத்து ரூபாய் ஏதோ கொடுத்துட்டு போவாங்க. நம்மளாம் வந்து அது நல்லா பண்ண மாட்டாங்க. இப்போ மாடு புல்லெல்லாம் மேயணும். மாடு நீங்கள் வெறும் தவிடு இது போ மட்டும் தான் பண்ணுவீங்களா? வைக்கல் போடுவீங்க. இப்போ பில்லு எங்கேமே இல்லை. பைபாஸ் இருக்குது பார்த்தியா, பைபாஸில் பில்லு இப்போ வளரும். அது பில்லு வரணுன்ற மாதிரி இருந்தால் போ பஞ்சாயத்துக்கு போயிட்டு அடுத்துங்கன்னு நாலு சமயம் தந்து போடுவோம். இப்போ அது மாதிரி இல்லை, பில்லு காஞ்சி போயிடுச்சு. மழை காலம் வந்தால்தான் அது எங்களுக்கு மாடு தீங்க. ஓகே, இல்லையானா அப்படி இல்லைன்னா வைக்க வாங்கி அது போடுவோம். இல்லைன்னா எங்களுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு பத்து நாள் சுற்றின்ட்டு அங்கே போயிட்டு மாடு அவுத்து விட்டுனா மேய்ஞ்சிட்டு வர வீட்டுக்கு வந்தோம். ஆ, இப்போது இந்த நாதஸ்வரம் எங்கே கிடைக்கும், எங்கே வாங்குவீங்க? அது திருத்தணி. திருத்தணியில் கிடைக்குமா? என்ன விலை அது? அது வாங்கிட்டு ஒரு 5000 6000 அந்தளவுக்கு வருமா? எங்கே கற்றுப்பீங்க நீங்கள் வாசிக்கிறதுக்கு? நாங்களே ஒரு பிபி சின்ன பிபி ஒன்று வாங்கிக்கணும். நாங்களே அப்படியே கற்றுப்பீங்க? இல்லை வீட்டில் உள்ளவங்க யாராவது மூத்தவங்க கற்றுக் கொடுப்பாங்களா? உங்க கூட்டத்தில் எவ்வளோ பேர் இருப்பீங்க மொத்தத்துக்கு? எங்கள் கூட்டத்தில் வந்து நாங்கள் வந்து இந்த ஊரில் நாங்கள் இருக்கிறோம். ஆமாம், எர்ணாகுப்பம்ல. ஆ, எர்ணாகுப்பத்தில். ஆமாம். ஆ, எவ்வளோ பேர் இருக்காங்க அங்கே? காவனூரத்தில் இருக்கிறாங்க. ஆ, அப்புறமா வந்து வாணிச்சத்தத்தில் இருக்கிறாங்க. ரெட்டின்ஸு, திணிலி, அப்புறமா வந்து இது ஆந்திரா சைட்லாம் இருக்கிறாங்க. இங்கே கூட மேடுகுப்பத்தில் கூட இருக்கிறோம். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு கல்யாணம், அதெல்லாம் எப்படி எல்லாரையும் அழைச்சி எல்லாரும் வந்துடுவோம்? எங்கே வச்சு பண்ணுவீங்க எல்லாம்? எல்லாம் எதுனா கோயிலில், மண்டபத்தில், வீட்டுங்களில். ஓஹோ, நீங்கள் வெஜிடேரியன் சாப்பிடுவீங்களா, நான் வெஜிடேரியன் சாப்பிடுவீங்களா? நாங்கள் சாப்பாடு மட்டும்தானே, என்ன வாங்கி அந்த குடுத்தா தயிர் கீரை இல்லை? அசைவம் சைவம் சாப்பிடுவீங்களா? அசைவம் சாப்பிடுவீங்க? சைவம் தான். நாங்கள் வந்து தெட்டாசு மாதம் வந்தால் கவிச்சிட்டோம் மாட்டோம், சாப்பிடுவோம். மற்ற நாள்லாம் சாப்பிடுவீங்க? அதுதான் கேட்டேன். தெட்டாசு மாதம் மட்டும்தான் எங்களுக்கு, அதனால் பெருமாள் அது. ஓ, எங்களுக்கு பெருமாள் என்ன இது மட்டும்தான் எங்களுக்கு. நாங்கள் வந்து ஓ, எலெக்ஷன்லையா குமரத்து மட்டும், அது மட்டும் தான் நாங்கள். எலெக்ஷன் வந்தால் யாருக்கெல்லாம் ஓட்டு போடுவீங்க? யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு போட வேண்டியது. யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு போட வேண்டியது. அவங்க வீட்டாண்ட யார் வந்து கேட்குறாங்களோ அவங்க போட வேண்டியது. பணம் யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் போடுவீங்க? பணம் கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ ஓட்டு போடுறோம் அவ்வளோதான். அதுதான் கேட்டேன். ஆந்திராவில் இருக்கா ஓட்டு? ஆந்திராவில் இருக்கு, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கு. எந்தெந்த ஊரெல்லாம் போயிருக்கீங்க? நார்த் இந்தியா எல்லாம் போவீங்களா? ஆந்திரா, தமிழ்நாடு. தமிழ்நாடு Ah!
ரொம்ப நன்றி முருகா, சந்திப்போம் நம்ம, ஓகேவா?